இயேசு கிறிஸ்துவின் இணைய பெயரால் ஜெயங்கொண்டம் சேகரத்தின் சார்பாக வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் கத்தரதாவை உங்களை ஆசிர்வதிப்பாராக பாதை காட்டு மாசியால வீணன்லோகம் காடுதான் பாலகாரம் தாங்க நைபோஷியும் ஜீவ தண்ணி ஊரும் கூற்றை நீ தீரந்து தாருவேன் தீவ தேகஸ்தாம்பாட்டும் வாழியில் நட இயேசு கிறிஸ்து தன்னுடைய கடைசி நேரத்தில் சீரர்களோடு உரையாடிக் கொண்டிருக்கிறார் அப்பொழுது தோமா சொல்லுகிறார் ஆண்டவரே நீ போகிற இடத்தை அறிவோமே வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்கிறார் அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் இருக்கிறேன் எல்லாமே அண்ணாமல் ஒருவரும் பினாமிடுத்து வரான் என்று குறிப்பிடுகிறார் திக்கற்ற நிலையில் தவி இருக்கிற போது ஆண்டவர் தாமே இயேசு கிறிஸ்து வழியாக பாதையாக இருக்கிறார் இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையிலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால் இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து விடுதலை பெற்று வருகிற அவர்கள் முதலாவது சிவந்த சமுத்திரத்தை சந்திக்கிறார்கள் அந்த சிவந்த சமுத்திரத்தில் அவர்கள் இருக்கிற போது ஈராக் பள்ளத்தாக்கிலே கூடாரம் அடித்து தங்கியிருக்கிறார்கள் அடுத்து அவர்கள் தேசத்துக்கு நேராக வனாந்திரத்தை கடந்து செல்ல வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் இருக்கிறபோது பார்வோனும் அவனுடைய சேனையும் இந்த இஸ்ரேல் மக்களை கொன்று அழிப்பதற்காக வருகிறார்கள் பார்வோனுடைய எகிப்தினுடைய சகல ரதங்களும் குதிரை வீரர்களும் அவர்களை துவசம் செய்வதற்காக வருகிறார்கள் இதை பார்த்த அந்த இஸ்ரோவேல் மக்கள் மிகுந்த பயத்தோடு கூக்குரல் கூக்குறார்கள் அவருடைய கு மரண பயம் கலக்கம் ஒரு புறத்திலே பார்வோனின் சேனை மிகுந்த கோபத்தோடு வந்து கொண்டிருக்கிறது இன்னொரு புறத்திலே சிவந்த சமுத்திரம் பாதை தெரியாமல் எப்படி தப்புவிப்பது எப்படி நம்முடைய வாழ்வை நாம் காப்பாற்றிக் கொள்வது என்று தெரியாத நிலையில மரண பயத்திலே கலங்கி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார்கள் மோச இடத்திலே புலம்புகிறார்கள் இப்படிப்பட்ட இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் அந்த மக்கள் பலவீனமானவர்களாக நிராதிரபாணியாக இருக்கிறார்கள் எகிப்தியின் இராணுவம் மிக வலிமையான ஒன்று அந்த பார்வோன் அதிகாரத்திலே மிகுந்தவன் பெரிய சேனையை எதிர்க்க திராணியற்றவர்களாக நிராதிரபாணியராக பாதிக்கப்பட்ட மக்களாக திக்கற்றவர்களாக நின்று கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நான் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் இந்த ஆதரவற்ற மக்களுக்கு ஆதரவாக அரணாக பாதுகாப்பாக ஆண்டவர் நிற்கிறார் அதுதான் மிக முக்கியமான ஒன்று இங்கே நீங்கள் பார்த்துங்க சொன்னால் யாத்திராகமும் பதினான்காம் அதிகாரத்தில் பத்தொன்பது இருபதாம் வசனத்தில் இஸ்ரேவேலின் சேனைக்கு முன்பாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார் அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தந்தமும் விலகி அவர்களுக்கு பின்னாக நின்றது அது எப்ரேயின் சேனையும் இஸ்ரேல் மக்களையும் ராம் முழுவதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடிக்கு அவர்கள் நடுவிலே வந்தது எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமும் இருந்தது இஸ்ரேவேலுக்கோ அது இரவின் வெளிச்சமாய் இருந்தது என்று நான் பார்க்கிறோம் அந்த சூழலிலே பாதுகாப்பவராக ஆண்டவர் இருக்கிறார் எங்கே மக்கள் ஒடுக்கப்படுகிற மக்கள் கஷ்டப்படுகிற மக்கள் வேதனையோடு இருக்கும்போது அங்கே ஆண்டவர் அவளோடு கூட இருக்கிறார் இந்த போராட்டமான ஒரு வாழ்க்கையிலே அதில் அந்த மக்கள் விடுதலை நோக்கிய பயணத்தை மேற்கொள்கிற போது எப்படியாவது ஒரு விடுதலை கிடைக்கும் நாம் வாழ்விலே சுபிஷம் கிடைக்கும் என்ற நிலையில் அவர் எடுத்த அந்த முயற்சியிலே அந்த பாதையில் கஷ்டம் வந்தபோது ஆண்டவர் அவளுக்காக துணை நிற்கிறார் அடுத்து நீங்கள் பார்த்துங்கன்னு சொன்னால் இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் பார்வோனுடைய ரதங்களிலிருந்து உருளைகள் சுழலவும் அவர்கள் தங்கள் ரதங்களின் வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார் அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரேவலை விட்டு ஓடிப்போவோம் கத்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள் இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் இந்த இஸ்ரேல் மக்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார் இந்த மக்களுக்காக ஏன் அவர் யுத்தம் பண்ண வேண்டும் என்று சொன்னால் இவர்கள் ஆதரவற்ற மக்கள் அவர்கள் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று ஒருபுறம் இருந்தாலும் நீதி மறுக்கப்பட்டவர்களாக அடிமைத்தனத்திலே இருந்த மக்களாக எந் விடுதலை நோக்கி அவர்கள் புறப்படுகிற போது அந்த போராட்டத்தின் ஊடாக ஆண்டவர்களுக்கு துணை நின்று அவர்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுகிறார் இதுதான் ஆண்டவர் செய்கிற மிகப்பெரிய ஒரு காரியம் அதே போல ஆண்டவருடைய பணியை செய்கிறவர்களுக்கும் ஆண்டவர் இந்த வார்த்தையை தான் அவர் குறிப்பிடுகிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லுகிற போதும் அதை தான் அங்கே சொல்லுகிறார் அந்த நிலையிலே திக்கற்றவனாக இருக்கிற சூழலிலே இருக்கிற அந்த சீடர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற காரியம் யோவன் பதினாறாம் அதிகாரம் முதலாவது வசனத்தில் அவர் அவதமாக சொல்கிறார் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று அவர் குறிப்பிடுகிறார் அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் இந்த சீடர்கள் இயேசு இல்லாத ஒரு நிலைக்குள்ளாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த சூழலிலே அவர்களுக்கு ஆதரவு யார் என்ற நிலையில் இருக்கும்போது அவர் சொல்லுகிற காரியம் இன்னொரு நிலையிலே இதை பார்க்கும்போது இந்த யோவான் நச்சு நூல் எழுதப்பட்ட போது ஆதி கிறிஸ்தவர்கள் மிகுந்த துன்புறுத்தலை சந்தித்து கொண்டிருந்தார்கள் அவரை துன்புறுத்தலுக்கு அளவே இல்லை அந்த பதினாறாம் யோவான் பதினாறாம் அதிகாரத்தில் ரெண்டாம் வருஷத்தை பார்க்கும்போது அவர்கள் உங்களை ஜபாலயங்களுக்கு புறப்பாக்குவார்கள் மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தான் கடவுளுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நீக்கும் காலம் வரும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மக்கள் இருக்கிற வேலையில் ஆண்டவர் அவர்களோடு கூட இருக்கிறார் உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக என்று குறிப்பிடுகிறார் துன்பத்தை ஆண்டு கிறிஸ்தவர்கள் என்று சொல்வது நிமித்தமாக பாடுகளை கஷ்டத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு வேலையிலே ஆண்டவருக்காக வாழுகிற ஆண்டவருக்காக பணி செய்கிற வேலையிலே அவளுக்கு மிகுந்த துன்பங்கள் வேதனைகள் வருகிறது அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவர் தான் அவளுக்கு துணையாக நின்று அவளை ஆற்றுகிறார் தேற்றுகிறார் தைரியப்படுத்துகிறார் அதே வே காரியங்களை தான் நாம் அப்போ சிலர் பதினாறாம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம் அங்கே பவுளும் சிலாவும் பிழிப்பு பட்டணத்துக்கு போகிறார்கள் அவர்களை அற்பனை செய்து கொண்டிருக்கிற போது குறி சொல்கிற ஒரு பெண் அவளை தொடர்ந்து வருகிறார் அவர் அவர்களை பார்த்து இவர்கள் கடவுளை பிள்ளைகள் என்று அவள் அறிக்கை செய்கிறார் தொடர்ந்து அவள் பின்னாக வந்து அவளை கசி சொல்லும் போது அங்கே பவுல் அந்த பெண்ணை பார்த்து அவளுடைய விரட்டி விடுகிறார் அவள் அசுத்தாவி விரட்டப்பட்ட போது அவள் குறி சொல்ல முடியாத ஒரு சூழல் ஏற்படுகிறது இப்படி அவள் குறி சொல்ல முடியாத நிலை ஏற்பட்ட போது ஆதாயம் பார்த்த மக்களுக்கு அது மிகுந்த ஒரு கோபத்தை ஏற்படுத்துகிறது அப்போது பதினாறாம் அதிகாரம் பத்தொன்பது ஆசத்தை பார்ப்போம் என்று சொன்னால் அவளுடைய எஜமான்கள் தங்கள் ஆதாயத்துக்கு நம்பிக்கை அற்று போயிற்றென்று கண்டு பவுளையும் சீலாவையும் பிடித்து சந்தை வெளியிலுள்ள அதிகாரிடத்திலே இழுத்து கொண்டு போனார்கள் ஆண்டவுடைய பணியை நாம் செய்யும் போது பல மக்கள் துன்பத்தில் இருக்கிற மக்களை நாம் விடுதலை பண்ணும்போது அவருடைய துயரை நாம் நீக்குகிற போது அல்லது சமூக சீர்கேடுகள் போது அசுத்தாவி போன்ற நிலையில் இருக்கிற மிக மோசமான சூழல்களை மாற்றுகிற போது அங்கே ஆபத்து வருகிறது மிக இயல்பான ஒன்று அதனாலே ஆதாயத்தை பார்த்து கொண்டிருந்த மக்கள் நமக்கு எதிராக ஆண்டவருடைய அருட்பனை செய்வர்களுக்கு எதிராக செயல்படுவது வரலாற்றிலே எல்லா நிலைகளிலும் நான் பார்க்க முடியும் மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர் அவர்கள் கருப்பின மக்களின் விடுதலைக்காக அவர் போராடுகிறார் எல்லா நிலையிலும் பல நிலைகளிலே அந்த போராட்டங்கள் தொடர்கிறது அந்த போராட்டம் வெற்றி முகத்தை நோக்கி கொண்டிருக்கிறது முதலாவது அவர்கள் பஸ் பிரயாணத்தை தவிர்க்கிறார்கள் அதனால் வருமானம் மிகுந்த பாதிப்பு ஏற்பட்ட போது அங்கே அரசு பணிந்து அங்கே சம உரிமை கொடுக்க வேண்டும் என்கிற நிலைக்குள்ளாக அது நிர்பந்திக்கப்படுகிறது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இனவெறியில் இருக்கிற மக்கள் மாற்றழுத்திற்கின் அவர்களுடைய வீட்டில் வெடிகுண்டு வைத்து அவரை கொலை செய்ய திட்டமிடுகிறார்கள் அந்த வீட்டிலே வெடிகுண்டு வெடித்து நிலையிலே அங்கே அவர் மிகுந்த வேதனையோடு இருக்கிறார் அந்த இடத்திலே அன்றைக்கு அவர் இல்லாத நிலையிலும் அவர் தப்பித்து விட்டார் ஆனால் இவ்வளவு ஒரு மோசமான ஒரு சூழலை நாம் சந்திக்கிறோமே இந்த ஒரு வெடிகுண்டினாலே இன்னைக்கு வெடித்திருந்தால் என் குடும்பம் முழுவதுமாக அழிந்திருக்குமே என்று அவர் இருக்கிறார் ஒரு கலக்கத்தோடு இருக்கிறார் அப்பொழுது அவருக்குள்ளாக ஒரு கேள்வி எழுகிறது ஒருவேளை நாம் தவறான பாதையிலே சென்று கொண்டிருக்கிறோமோ சரியாக இந்த விடுதலை பணி இப்படி செய்யக்கூடாதோ என்ற நிலையிலே அவர் நினைத்து கொண்டிருக்கிறார் அப்பொழுது ஆண்டவர் அவரிடத்தில் பேசிய வார்த்தை என்னவென்று சொன்னால் யோசுவா முதலாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்துல பலங்கொண்டு திடமனதாயிரு துகையாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் உன் கடவுளாகிய கத்தர் உன்னோடு இருக்கிறார் என்ற வசனம்தான் அவருக்கு வருகிறது அப்பொழுது அவர் என்ன செய்கிறார் நான் செய்கிற பா பணி என்பது இந்த போராட்டம் என்பது மக்களுக்கு வாழ்வு அளிப்பதற்காக நான் எடுத்திருக்கிற இந்த முயற்சி கடவுளால் ஏற்படுத்தப்பட்டது இந்த முயற்சியில் நான் இன்னும் தீவிரமாக நான் செயலாற்றுவேன் என்று சொல்லி அதிக நம்பிக்கையோடு அவர் செயலாற்றுகிறார் எனவே ஆண்டவருக்காக பணியை செய்யும்போது ஆண்டவரை அருட்பணியை நாம் செய்கிற போது பல பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் நாம் சந்திக்க இயலும் ஆனால் அந்த நிலையில் நம் மனதில் இருக்க வேண்டிய ஒன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார் என்பதுதான் பவுலும் சீலாவுக்கும் மேற்படுகிற நிலையும் அப்படி இருந்தது அவர்களை அநேக அடிகள் அடித்து அவரை சிறையிலே கொண்டு போய் போட்டார்கள் அப்பொழுது சிறை சாலைக்காரன் அவர்களை சிறையில் அடைத்து விட்டு போய் படுத்து விடுகிறான் அப்படிப்பட்ட சூழலிலே அந்த பவுலும் சீலாவும் ஆண்டவரை ஜெபம் செய்து துதித்து பாடுகிறார்கள் அப்படிப்பட்ட நிலையிலே பூமி அதிர்வு ஏற்பட்டு சிறைச்சாலை கதவுகள் எல்லாம் திற உண்டு இவர்கள் கட்டுக்கள் எல்லாம் விடுதலையாக்கப்படுகிறது இந்த நிலையை பார்த்த அந்த சிறைச்சாலைக்காரன் எல்லா கைதிகளும் தப்பித்து விட்டார்களே என்று சொல்லி தன்னை தானே கொலை செய்ய முடிவெடுக்கிறான் ஆனால் ஆண்ட அந்த நிலையிலே பவுல் சத்தம் போட்டு இல்லை நாங்கள் எந்த கடிதையும் செய்து கொள்ள வேண்டாம் நாங்கள் இங்கேதான் இருக்கிறோம் என்பதை நிச்சயப்படுத்துகிறார் இப்படிப்பட்ட நிலையிலே அந்த திரைக்காலக்காரன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார் இதில் இருக்கிற காரியம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்காக அர்ப்பணியை செய்கிற போது ஆண்டவருக்காக பணிகளை துன்பங்களை கஷ்டங்களை நாம் அனுபவிக்கிற போது ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் ஆண்டவர் அதிலிருந்து நம்மை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் இந்த பவுலின் சீலாவின் வாழ்வில் நடந்து பெற்ற காரியம் அதுதான் அந்த ரோமர்கள் அவர்களை கொலை செய்வதற்காக அவரை துன்புறுத்துவதற்கான காரியத்தை எடுத்தார்கள் ஆனால் இந்த நிகழ்ச்சியிலே அங்கே சிறைச்சாலைக்காரன் மனம் மாறுகிறான் அது அடுத்த நாளிலே அவரை இவர்களை ரகசியமாக அவர்கள் விடுதலை செய்ய நினைக்கிறார்கள் ஆனால் இந்த நாங்கள் ரோமராக இருக்க எங்களுக்கு இப்படிப்பட்ட காரியத்தை எப்படி செய்ய முடியும் என்று கேள்வி எழுப்பிய போது அவர்கள் பயந்து இவரிடத்தை வந்து நயமாய் பேசி இவரிடத்தில் முழுமையாக தங்களை அர்ப்பணித்து இனி சமாதானத்தோடு அவர்கள் முடிவெடுக்கிறார்கள் எனவே ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருக்காக பணி செய்கிற போது எதிரிகளாக இருக்கிற மக்களும் நமக்கு இணக்கமாக வாங்கிற ஒரு சூழலை ஆண்டவர் ஏற்படுத்த ார் ஆண்டவர் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவர் பணியை செய்வர்களுக்காக ஆண்டவருக்காக வாழ்பவர்களுக்காக உடன் பயணிக்கிறவராக உடன் வாழ்கிறவராக இருக்கிறார் ஆண்டவருடைய சீடர்களை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிற காரியம் அதுதான் உங்களை நான் திக்கற்றவளாக விடேன் என்று யோவான் பதினான்காம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை சொல்லுகிறார் ஆண்டவருக்காக வாழும்போது ஆண்டவருக்காக பணி செய்யும் போது ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்பதுதான் ஆண்டவர் நமக்கு தெரிய தருகிற மிகப்பெரிய தைரியம் அந்த நிலையிலே ஆண்டவருக்காக நாம் பணி செய்ய நாம் அழைக்கப்படுகிறோம் இருபத்தி ஏழாம் வசனத்தை சொல்லுகிற போது அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன் சீடகத்தை மிக அழகாக சொல்கிறார் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று அவர் குறிப்பிடுகிறார் இந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் அதுதான் நீங்கள் எதற்கும் கவலைப்படாமல் தைரியமாக ஆண்டவருடைய பணியை நீங்கள் செய்யுங்கள் எனக்கு பின்னாக இந்த பணியை செய்ய வேண்டிய பொறுப்பு உங்களிடத்தில் இருக்கிறது நான் உங்களை விட்டுவிட மாட்டேன் எப்பொழுது உங்களோடு இருக்கிறேன் என்பதை மிக அழகாக சொல்கிறார் இன்றைய சமூகத்தில் அகற்றப்பட வேண்டிய பார்வோன்கள் அநேகம் உண்டு பார்வோனுக்கு எதிராக பார்வோனின் சேனைக்கு எதிராக போராட்டங்கள் உண்டு அது லோகாதிபதிகளோடும் அந்நிய சக்திகளோடும் போராட்டம் உண்டு என்று சொல்லி பவுல் குறிப்பிடுகிறார் மனித உருவில் மட்டுமல்ல கருத்தியல் சார்ந்து சித்தாந்த கோட்பாடுகளை வைத்து மக்களை அடிமைப்படுத்தி வைக்கிற அநேக காரியங்கள் உண்டு அது நிமித்தமாக பாதிக்கப்பட்ட மக்கள் அநேகர் இருக்கிறார்கள் கடந்த வாரத்தில் ஆந்திராவில் பதினெட்டு பனிரெண்டு பேர் விஷவாயு தாக்கி இறந்து போனார்கள் அதில் மிகுந்த மோசமான உள்ளே கண்ணெதிரே நாம் அதை பார்த்தோம் இப்படிப்பட்ட ஒரு சூழல் இது இந்தியாவில் நடப்பது முதல் முறை அல்ல போபாலில் ஏற்கனவே பல லட்சக்கணக்கான மக்கள் பல ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டார்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழல் இனியும் நடக்காது என்று சொல்லவும் கூடிய ஒரு சூழலும் இங்கே இல்லை பண முதலைகள் தங்களுடைய ஆதாயத்துக்காகவும் பன்னாட்டு கம்பெனிகள் தங்களுடைய வருமானத்தை அதிகரிப்பதற்காகவும் இப்படிப்பட்ட கொடுமையான செயல்களை மனிதாபிமான மற்ற செயல்களிலே தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள் மக்கள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள் அணு பெரிய தீமை வரும் என்று தெரிந்தே அதில் அதை அனுபவித்து அதை நம் மத்தியில் வைத்து கொண்டிருக்கிறோம் இந்த வகையான ஒரு சூழல்கள் இக்கட்டான தருணங்கள் வருகிற போது அநேக மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அப்பாவிகள் பாதிக்கப்படுகிறார்கள் அநீதி மறுக்கப்பட்ட நிலையில பாதிக்கப்பட்ட மற்ற நிலையில இருக்கிற மக்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம் இதுதான் மரண பயத்தில் கலக்கத்தில் பாதை தெரியாமல் திகைத்து நின்று இனிமேல் என்ன நாம் செய்ய போகிறோம் என்ன இருக்கிறது என்ற நிலையிலே இருந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு ஆண்டவர் வழியாக இருக்கிறார் அன்றைக்கு சிவந்த சமுத்திரம் ஒருபுறமும் மறுபுறத்தில் பார்வோனின் சேனை கொன்று குவிப்பதற்காக நின்று கொண்டிருந்த வேளையில் அந்த சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து ஆண்டவர் வழியை உண்டாக்கினார் அதே போன்று ஆண்டவர் நம்மோடு கூட வல்லமை இருக்கிறார் நாம் அவருக்காக பணி செய்யும் போது இந்த மக்கள் திகைத்து நிற்கிற பாதை தெரியாத இருக்கிற மக்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துதாமே நம்மோடு கூட இருந்து அவர் வழியாக இருந்து பாதையாக இருந்து நம்மை நித்திய வாழ்வுக்கு நேராக தேசத்துக்கு நேராக சமாதானமான சந்தோஷமான வாழ்வுக்கு நேராக நம்மை வழிநிறுத்த வல்லவராக இருக்கிறார் கத்ததாமே இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஆமன்

எங்களோடு கூட இருந்து எங்களை தைரியப்படுத்தி உங்கள் இருதயம் கலங்காலமும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொல்லி எங்களை தைரியப்படுத்துகிறேன் இன்றைய சூழலிலே இக்கட்டான நிலையிலே கொரோனா தொற்று நோயினால் பல பிரச்சனைகளையும் நாங்கள் சந்திக்கொண்டு வேலையில் உங்களுடைய கிருவியுள்ள வார்த்தைகளுக்காக நாங்கள் நண்டு செலுத்துகிறோம் எங்களோடு தொடர்ந்து இருந்து எங்களை பயன்படுத்தி உங்களுடைய நாமபயமைக்காக நாங்கள் செயல்படுகிறவர்களாக முழுமையாக எங்களை ஏற்படுத்தி வாழ்வதற்கான கிருபை எங்களை கட்டையிடும் குறிப்பாக ஆந்திராவில் பன்னிரெண்டு பேர் உயிரிழந்திருக்கிற அந்த குடும்பத்தின் மக்களை உங்களை காத்து தருகிறோம் உங்களுடைய வலமிளக்கிருபை தாமே அவளோடு கூட இருந்து நல்ல ஆதலை தந்தினி வழும் தொடர்ந்து அதே போல் ரயில் விபத்தினால் பதினெட்டு பேர் இறந்திருக்கிற அந்த சூழ்நிலையும் உடைய காத்து தருகிறோம் இந்த இக்கட்டான தருணங்கள் மன வருத்தத்தை ஏற்படுத்துகிற செய்திகள் இது போன்ற காரியங்கள் இனிமேல் நடப்படாதபடிக்கு நல்ல பாதுகாப்பு அம்சங்கள் நிறையப்பட்ட நிலையில் நல்ல காரியங்களை நாங்கள் திட்டமிட்டு செயல்படுத்தவும் உயிர் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய காரியங்கள் எங்கள் மத்தியில் இல்லாதபடிக்கு அதை நாங்கள் தகர்த்து உங்களுடைய நாம மயிமைக்கான ச காரியங்களில் நாங்கள் செயல்படுவதற்கான கிருபை நீ காட்டலையிடும் எல்லா மக்களும் சுபிச்சத்தோடும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷமோடும் வாழ்வதற்கான சூழ்நிலைகளை ஏற்படுத்துவதற்கான ஞானத்தை எங்களுக்கு நீ தந்துடும் தொடர்ந்து உங்களுடைய கிருபை என்னுடைய ஆசிவாதம் எங்களோடு இருந்து வழிந்து குறிப்பாக இந்த நாளிலே தமிழ்நாட்டிலே மிக அதிக அளவில் கொண்டிருக்கிற இந்த தொற்று நோயை கத்ததாமி நீ கட்டுப்படுத்த வேண்டுமா என்று தருகிறோம் அதற்கான நல்ல திட்டங்களை நாங்கள் செயல்படுத்தவும் சுகாதார அமைப்புகளை நாங்கள் ஏற்படுத்தவும் மக்கள் ப புரிந்து கொண்டு நல்ல பாதுகாப்பாக தங்களை தனிமைப்படுத்தி கொண்டு நல்ல நிலையிலே வாழ்வதற்கான சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தி தாரும் தொடர்ந்து அரசாங்கம் எடுக்கின்ற ஒவ்வொரு செயல்களையும் கத்ததாமி நீ பண்ணும் உங்களுடைய மக்களுக்கு இந்திய நல்ல சுமாதமான சூழ்நிலைகளை ஏற்படுத்தாரும் ஆகும் கொலை நோய் ஏற்படும் போது என்னை நோக்கி கூப்பிடுங்கள் என்று சொல்லி ஆபத்திலே நான் உன்னோடு இருந்து உங்களை என்று சொல்லி எங்களை வழிநடத்துகிற ஆண்டவர் தாமே இந்த இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து எங்களை விடுதலை செய்துள்ளோம் எந்த நிலையில் எந்த காரியத்தை நாங்கள் இனிமேல் செய்ய வேண்டும் என்று திகைத்து இருக்கிற போது வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிற உண்மையில நாங்கள் ஆறுதலுக்கான இன்னைக்கு செய்யும் இந்த நிலைகளிலிருந்து எல்லாவற்றையும் விடுதலை செய்து நல்ல சுமூகமான நிலையை ஏற்படுத்த தாரும் குறிப்பாக பத்தாம் வகுப்பு தேர்வு எழுதப் போகிற பிள்ளைகளை நம்முடைய காத்து தருகிறோம் விரைவிலே அதற்கான தேதிகள் அறிவிக்கப்படவும் நல்ல ஆயத்தத்தோடு கூட அந்த தேர்வுகளை எதிர்கொண்டு அதிகம் ஏற்போடு தேர்ச்சி பெறத்துக்கான கருவையும் நல்ல சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தி தாரும் எல்லாவற்றையும் கிருபின் கிருவின் கருத்தை நாங்கள் தாத்தி ஒப்படைக்கிறோம் உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் நீங்கள் ஆசிர்வதித்து இந்த நோய்களிருந்து எங்களை விடுதலை பண்ணி உங்களை சந்த சந்தோஷத்தின் சமாதானத்தை காணுபணியான கருவை நீ கத்தையிடும் எல்லாவற்றையுமே பிரேசும் ஜபங்களிடும் பிதாவே ஆமே கத்தோட இரக்கம் கருவைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்பு பிதா குமாரன் பசு தாவையும் ஆகிய சரவணை பொழுதே கடவுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோடே நிலைத்திருக்க கடவுள்